ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆர்ட் பண்ண போறோம். இந்த ஆர்ட் எதுக்குன்னா, இப்பல்ல நிறைய பேருக்கு எவ்வளவு நேரம் ப்ரே பண்ணணும், எப்படி பைபிள் படிக்கணும், நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். காட் வந்து நம்ம கிட்ட என்ன திரும்ப கேட்டாங்க, ஜீசஸ் வந்து அவங்களோட டிசைபிள்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒன் ஹவர் ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் அதை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்றதை தான் இந்த ஆர்ட் மூலயமா பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு நோட் புக் தேவை, அதில் வந்து நான் டைம் வித் காட்னு எழுதியிருக்கேன் அண்ட் சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் சார்ட் அண்ட் ஃபோம் ஷீட்ஸ்னால. அண்ட் வந்து இந்த நோட் புக் வந்து அன்ரூல் நோட் புக்காக இருந்தால் பெஸ்ட். அண்ட் நம்ம ஆர்ட் மூலயமா பைபிள் ஸ்டடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வெறும் ஒரே ஒரு பென் ஒரு ஒரு ஸ்கெட்ச் பென் மட்டும் இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூ பேஜ் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் வந்து இப்போ பேனர் மாதிரி ஒரு சிம்பிள் வரைகிறேன் அண்ட் அதுக்குள்ளே டைம் வித் காட்னு எழுதியிருக்கேன். நீங்கள் அந்த டைமை என்னென்ன மென்ஷன் பண்ணணும், லைக் குவைட் டைம் ஒரு என்ன ப்ரேயர் டைம் அப்படின்னு என்ன எழுதணுமோ எழுதிக்கலாம். அது கீழே ஒரு லாக் வரைஞ்சி அதில் வந்து இன்றைக்கி அந்த டேட் எழுதியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு கிட்டார் வரைகிறேன், சிம்பிளான கிட்டார் தான். இது எதுக்குன்னா, நம்மளோட ப்ரேயர் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாட்டு ஏதாச்சும் பாடியிருப்போம், வர்ஷிப் சாங் ஏதாவது பாடியிருப்போம், அதை வந்து எழுதி மென்ஷன் பண்ணேன். லைக் அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் லிரிக்ஸ் உங்ககிட்ட பேசியிருக்கேன், அதை கூட நீங்கள் ரிமெம்பரன்ஸ்க்காக இதில் எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஓப்பன் பைபிள் வரைய போகிறேன். ரொம்ப சிம்பிளான பைபிள் தான், நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதில் என்ன மென்ஷன் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி பைபிளில் எந்த புத்தகத்துலேருந்து எந்த அதிகாரம் எந்த வசனம் எந்தெந்த வசனம்லாம் படிக்கணுன்றதை அதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கு கீழே வந்து ஒரு சிம்பிளான டிசைன் வரைய போகிறேன். அதில் வந்து நம்ம இன்றைக்கி பைபிள் ஸ்டடி பண்ணதில் என்ன கற்றுக்கிட்டோம், வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் அப்படின்றத நம்ம அதில் எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பல்ப் சிம்பிள் மாதிரி வித் க்வெஸ்சன் மார்க்கோட ட்ரா பண்ணுறேன். நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும்ல, அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம இதில் எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்க்ரால் ஒன்று வரைய போகிறேன். அதில் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த நாளுக்கான ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால், முக்கியமாக யாருக்காவது நம்ம ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்ம பைபிள் படித்ததை எப்படி நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத, அது என்னென்னலாம் அப்ளை பண்ணலான்ற காரியங்களெல்லாம் எழுதிட்டு குட்டி குட்டி பாக்ஸ் வரைஞ்சி அதில் அந்த வீக்கில் நம்ம அதை ஃபாலோ பண்ணோமா, அது எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுன்றத நோட் பண்ணலாம். அண்ட் சம் டெக்கரேஷன்ஸ் கூட உங்களுக்கு வரையணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நீங்கள்லாம் ரொம்ப க்ரியேட்டிவ்னு எனக்கு தெரியும். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு பெயிண்டிங் பேலட் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து அந்த நீங்கள் படித்த பைபிள் ஸ்டடியோட மெயின் பிக்சர், லைக் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரையலாம். இப்போ வந்து நான் இன்னொரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். இதுவும் மோர் ஆர் லெஸ் சேம் தான், பட் கொஞ்சம் இன்னும் சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து நான் கிட்டார்லாம் வரையாமல் வெறும் ஒரு மியூசிக்கல் நோட் சிம்பிள் மட்டும் வரைஞ்சிட்டு அண்ட் பைபிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன் அண்ட் ஒரு நோட் பேட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பைபிளிலேருந்து என்ன மூணு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோன்ற மாதிரி எழுதலாம். உங்களோட பைபிள் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணி உங்களோட ஸ்டடி டைமை க்ரியேட்டிவாக மாற்றலாம். எப்படி இருந்துச்சு நம்மளோட பைபிள் ஆர்ட்? உங்கள் எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கா? அக்கா ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அக்கா, இப்படிலாம் பண்ணாதான் பைபிள் படிக்கணுமா, இப்படிலாம் பண்ணி தான் ப்ரே பண்ணணுமா, இப்படிலாம் பண்ணணும்னு எங்கேயும் பைபிளில் போடலையே, அப்படிலாம் உங்களுக்கு உங்களில் நிறைய பேருக்கு இப்போ ஒரு க்வெஸ்சன் எழும்லாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நல்ல ப்ரேயர் லைஃப்லையும் நல்ல பைபிள் ரீடிங்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, யூ கேன் கண்டினியூ இன் யுவர் ப்ராக்ரஸ். உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பட் இப்போ தான் பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயர் லைஃப்பில் வளர்ந்துட்டு இருக்கவங்களுக்காக இந்த ஆப்ஷன் அக்கா சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களால் அக்கா என்னால் நிறைய டைம் ப்ரேயரில் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய பைபிள் ரீட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக அவங்க வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா, ஒரு ஆர்ட்டோட அவங்களோட டைம் வித் காடை வந்து அவங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வரனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பிக்னர்ஸ்க்காக தான் இந்த ஐடியா. இது சப்போஸ் நீங்கள் நல்லா பைபிள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்து ஆல்ரெடி நல்ல ப்ரேயர் லைஃப்பில் இருந்தால், நீங்கள் கூட அக்கா நான் இதை ட்ரை பண்ணலாமான்னா, ஓகே நீங்கள் கூட பண்ணலாம். பண்ணால் உங்களுக்கும் ஒரு நல்லாயிருக்கும், உங்களுக்கும் வந்து
என்னென்னலாம் நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணுறோம், என்னென்னலாம் நம்ம என்னென்னலாம் கற்றுக்குறோம், நம்மளுக்குள்ள என்னென்ன குவெஷன்ஸ்லாம் எழும்புது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு வர, நீங்கள் வேதத்தை நிறைய படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய குவெஷன்ஸ் எழும்பும். அப்போ தான் எப்போ நீங்கள் நிறைய குவெஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வேதத்தில் இருக்க ஆழங்களெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல பைபிள் படிக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்களுக்காக ப்ரே பண்ணலாம். நீங்கள் ப்ரே பண்ண போகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு ப்ரே பண்ணும்போது அந்த ப்ரே பண்ண விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் நோட் புக்கை பார்க்கும்போது உங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் ப்ரேயர் பண்ணி நான் எழுதி வச்சு ப்ரே பண்ணதெல்லாம் ஏசப்பா நடத்தி தந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பைபிள் ஸ்டடி அண்ட் ப்ரேயரை நீங்கள் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா கட கடன்னு கமெண்ட் செஷனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.